வெல்கம் டு ஹோம் கிளிட்ஸ். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். சாம்பார் ரசம் புளிக்குழம்பு செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதா? அப்ப இன்னைக்கு குவிக்கான ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்யணுமாங்க பார்க்கலாம். 2 கப் தயிரை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 hour ஊற வச்சு இப்ப சேர்த்துக்கோங்க மிக்சியில. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு வச்சத இப்ப மோர்ல சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலக்கி ஊத்தி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மண் சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீல வண்ண வெண்ண 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்க நம்ம எந்த காயும் சேர்க்கல, நம்ம வெங்காயத்தை வச்சு மோர் குழம்பு செய்ய போறோம். சிம்பிளா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நீங்க மோரை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்க சிம்லயே வைங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். மோர் குழம்பு கொதிக்க கூடாது. லேசா பபுள் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். பாக்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும். இது கேரள ரொம்ப ஃபேமஸான டிஷ். இதை நீங்க சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.